படத்துல வந்து அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மாறுறாங்கல்ல, அது பயங்கரமான நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹீரோ டைரக்டர் வந்து நல்லா எடுத்திருக்காரு. ஹீரோ வந்து அப்படியே வயசான கேரக்டர், அதே மாதிரி ஒரு நல்லா மாறுறாரு, வயசாக இருக்காரு. ஹீரோயினும் அதே மாதிரி எடுத்திருக்காங்க, நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகு முக்கியமா, இளமையா இருக்கிறது முக்கியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்ல தான் படம் எடுத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, படம் வந்து இளமையா இருக்குமா? இளமையா எல்லாருமே பாக்கலாம் சார், நல்லா இருக்கு. இது வந்து எல்லா சின்ன பசங்களும் வந்து பெரியவங்க பார்க்கலாம். மாறுற கேரக்டர் வந்து இந்த இடைவேளைக்கு அப்புறம் சூப்பராக இருக்காரு, ட்விஸ்ட் வச்சு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாம் பசங்க என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். தேவ் படம் எப்படி நல்லா தான் சார் இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே எங்க அம்மா சொன்னாங்க சார், எங்க அம்மா தான் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் என்னன்னா இந்த வயசான கேரக்டர் மாறினாங்க ஹீரோ ஹீரோயின், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் படம் வந்து பாத்தீங்கன்னா இளமை முக்கியமா அப்படிங்கறதான் டிபேட்டா பேசி, உங்களுக்கு என்ன கடைசியில என்ன புரிஞ்சது, இளமை முக்கியமா இப்படி வாழ்றதா கரெக்டான வாழ்க்கை? இல்ல ப்ரோ, இது வந்து இளமைன்றது வந்து நம்ம 60 ஏஜுக்கு மேல இருக்காது அது. ஏன்னா அது நார்மலா நம்ம லைஃப்ல வந்து இப்படிதான் இருக்கணும்னு போறது அது. இதுக்கு மேல நம்ம வேணும் இப்படிதான் வேணும்னு மத்தவங்க அழக்க அழிக்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. அதால இந்த ஒரு கண்டென்ட்டா இதை எடுத்திருக்காங்க. அடுத்த மூவி ஒரு கண்டென்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கும். படத்துல வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான போர்ஷன்னா எது? எனக்கு ஃபேவரட்டானா இந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் வயசாடுற மாதிரி இருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பிச்சு வந்துட்டாங்க. ஓகே சொல்லிடவா, நான் தான் ஆரகன் திரைப்படத்தோட கதாநாயகி கவிப்ரியா. இன்னைக்கு ஆடியன்ஸோட நான் படம் பார்க்கறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், பிகாஸ் நான் ஸ்ரீலங்கன், தென்னிந்திய சினிமாவில் என்னோட முதல் திரைப்படம் இது. சின்ன வயசுலேருந்து நம்ம கனவு கண்டிருப்போம்ல, நம்மளையும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நான் ரசிகர்களோட சேர்ந்து பார்க்குறப்ப, நேயர்களோட சேர்ந்து பார்க்குறப்ப எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் போய் படம் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் முதல்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, த்ரில்லராக இருந்திருக்கும், ஃபேண்டஸியாக இருந்திருக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்ஸும் இருந்துச்சு, தேனி கொட்டு வாங்குறது, அப்புறம் பைசன், நாங்கள் போன இடத்துல பைசன் எல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயமும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது தேங்க்யூ. நல்லா இருக்கு சார் படம், புது புது விதமா அவங்களோட ஸ்டோரி சொல்றாங்க. சொல்லிட்டா யாருக்கும் புரியாது, பட் ஆனா டைரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு. அது இல்ல இல்ல வெளிப்படம் மாதிரி இல்ல, கொஞ்சம் அந்த இளமையை தக்க வச்சதுக்காக இருக்கிற மாதிரி ஸ்டோரி அது. யாரும் நல்லா பண்ணிருக்காங்க, படம் நல்லா இருக்குது. பாக்கலாம் சார், குடும்பத்தோட பாக்கலாம், பசங்களோட பாக்கலாம். சூப்பரா இருந்துச்சு நல்லதான. சான்ஸே இல்லை, ஆஹா ஐயோ ஐயோ ஐயோ, வாய்ப்பே இல்லை. இதுக்கு சாப்பிட்டார் எல்லாத்தையும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் டைரக்டர் அண்ட் ஹீரோ ஹீரோயின் கைகுலுக்கி நல்லா பேசி ஆல் பெஸ்ட் சொல்லிட்டேன். சக்ஸஸ். ஸ்டோரி வந்து அது வந்து கதை வேணும், மைண்டு வந்து அந்த இன்வால்மெண்ட் வந்து பார்க்கலாம். அந்த லவ், உண்மையான லவ் ஃபீலிங்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.